வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஹேர் பேக் அப்படின்னா, நான் செம்பருத்தி இலை யூஸ் பண்ணி ஹேர் பேக் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஏர் பேக்குக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 10-15 செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் பாதாமோட தோல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையுமே கலந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அரைச்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து. இப்போ நம்ம தலைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுல நம்ம ஆட் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் நம்ம ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். செம்பருத்தி இலை ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும், நல்லா ஹெல்தியா கிளாசி லுக் கொடுக்கும். நம்ம ஹேருக்கு ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் எல்லாம் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு கண்டிஷனிங் பேக்கா இருக்கும். ஃப்ரிஸி, ட்ரைனஸ், பிரேக்கேஜ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு இஷ்யூஸ் நம்ம ஹேர்ல அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். முக்கியமா ஸ்பிளிட்ஸ் வராம தடுக்கும். வீக்லி ட்ரைஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படினாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸ்பிளிட்ஸ் இல்லாம. வெந்தயம் வந்துட்டு ஒரு ஷாம்புவே தேவையில்லை. நம்ம தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணி குளிச்சோம் அப்படின்னாலுமே ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பிளிட்ஸ் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பெயின், தொல்லை, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் அதுல இருந்தும் கியூர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பிளாக் பெப்பர் நம்ம முடிக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுல விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்கு. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் எல்லாம் வராம தடுக்கும். ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். நார்மலா நம்ம இடிச்சுட்டு கோகனட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட்ல நம்ம ரூட்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம். நம்மளோட ஸ்கேல்ப்ல பிளட் ஃபுளோ அதிகமாக்கும். நம்ம ரூட்ஸ்க்கு வந்து பிளட் ஃபுளோ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஹேர் கிடைக்கும். பாதாமோட தோல் நம்ம முடிக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஷைன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு 1 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாம நம்ம வெயிலே முடி காய வச்சாலே நல்லா ஹெல்தியான ஹேர் கிடைக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.